வணக்கம், நான் உங்கள் பட்டுக்கோட்டை ராஜலக்ஷ்மி. இன்றைய விழாக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹோல்டான் நானும் இந்த மண் வர்றையா, என்னையும் ஏற்றிட்டு போங்க. எப்படியோ கத்தி போய் ஏறி உக்காந்துட்டேன் எங்கள் ஃபேமிலியோட. அப்பா ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு. இப்போ வீர் சபாகர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப நாங்கள் செல்லுலார் செயலுக்கு போயிட்டோம். இங்கே வந்து என்ட்ரன்ஸ் இது அமைப்பு, மேலேருந்து ஹெலிகாப்டர்லேருந்து பார்த்தோம்னா இது போல தான் தெரியும். அந்த நடுவில் உயரமாக இருக்குது பார்த்தீங்களா, அது சென்ட்ரலில் இருக்கும் அந்த கட்டடம். அந்த கட்டடத்தில் நின்று தான் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் அந்த காலத்தில் காவல் காத்திருக்காங்க. யாரும் தப்பிச்சு போக முடியாது. இது வந்து அந்த கட்டடத்தோட மேல் அடுக்கில் நின்று எடுக்கிறோம். இது வந்து இந்த கட்டடம் வந்து 20 ரூபா நோட்டில் இருக்குது பாருங்கள், நார்த்து பேன்னு ஒரு இடம். அந்த இடம் இது. இந்த இப்போ எங்கள் வீட்டுக்காரர் உள்ளே போட்டு சாத்திக்கணும்னு ரொம்ப தொல்லை கொடுத்தாருன்னு விரட்டு போட்டு வெளியே உடியாந்துட்டார். அப்படியே அழைச்சிட்டு போயிட்டு அப்படியே அங்கே சைட்லலாம் இருக்கிற பார்க்கில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இது வந்து அதே செல்லுலார் சைடில் நைட் டைம் லைட்டிங் நல்லாயிருக்கும். அங்கே அந்த நடந்த கதைகளெல்லாம் தூக்கில் தொங்க போட்டது, செக் இழுத்தது, யார் யார் என்ன அட்டகாசம் பண்ணாங்க, அதெல்லாம் வந்து அந்த கதையாக சொல்கிறப்ப கேட்குறப்ப நல்லாயிருக்கும். அதை முடிச்சுட்டு இது மறுநாள் வந்து ஒரு தீவுக்கு ஒரு தீவு நாங்கள் வந்து எல்லாமே கப்பலில் தாங்க போகணும். அது சின்ன கப்பலோ அது பெரிய கப்பலோ மாற்றி மாற்றி கப்பலில் தான் போகணும். மொத்தம் 572 தீவுகள், அதில் 38 தீவுகளில் மக்கள் வசிக்கிறாங்க. நம்ம இந்த இடத்துக்கு வர்றதுக்கே பஸ்ஸில் வரணும். இப்போ ஏர்போர்ட்டாக இருந்தாலும் எங்கே இறங்கினாலும் இறங்குற இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வர்றதா இருந்தால் பஸ்ஸில் வரணும். அந்த பஸ்ஸும் அடுத்த தீவுக்கும் நம்மளுடைய அந்த கப்பலில் வரும். இதுக்கு இந்த லாரி கப் பஸ்ஸு எல்லாமே ஏற்றுறதுக்காக உள்ள கப்பல் இது. அதிலே ஒரு பகுதியில் நம்மளும் ஏறிக்கிறாப்புல வசதிகள் இருக்குது. அது ஃபுல்லாக அடைஞ்சிட்றாங்க அவ்வளோ. டவுன் பஸ்ஸில் ஏறுறது மாதிரி இந்த கப்பல், இது சின்ன கப்பல் தான். அந்த கீழே இருக்குது பாருங்கள், அதான் மனிதர் உட்கார்றது. இதிலலாம் இடமே பார்த்தப்ப நாங்கள் அவுட்டரில் வந்து உட்காந்துருக்குறோம். காத்தடிச்சா தூக்கிட்டு போயிடும். இது அந்த தீவில் இறங்கி அங்கேருந்து நாங்கள் போட்டில் போய்கிட்டு இருக்கிறோம். தக்க பாதுகாப்போடு தான் எங்களை அழைச்சிட்டு போனாங்க. இது எங்கன்னாக்க பாராட்டாங்க லைம் ஸ்டோன் ராக்கு அப்படிங்கிற ஒரு இடத்த போய் பார்க்குறதுக்காக போகிறோம். இங்கே போகிற அந்த பஸ்ஸில் வந்தோம் இல்லையா, அப்போ வந்து சாராவாசுங்கிற ஒரு மலைவாசிகளெல்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சுது. வித்தியாசமாக இருந்தாங்க. நம்ம அதெல்லாம் படத்தில் தான் பார்த்துருப்போம். அந்தமாரி வித்தியாசமாக இருந்தாங்க. அவங்க வந்து முன்னெல்லாம் நம்மளெல்லாம் கண்டாங்கன்னா ஈட்டி போட்டு கொண்டுடுவாங்களாம். இப்போயுமே பஸ்ஸை விட்டு தலையை வெளியே நீட்டாதீங்க, எதுவும் சொல்லிடாதீங்க, இப்போயுமே அவங்களுக்கு குலவரி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களை பயமுத்தி தான் அழைச்சிட்டு போனாங்க. இடையில இடையில் அவங்களெல்லாம் பார்த்தோம், கையாட்டாதீங்க ஃபோட்டோ எடுத்துடாதீங்கன்னு சொல்லி சொல்லியே எங்களை அழைச்சிட்டு போனாங்க. இது நல்லா நம்ம பிச்சாவரம்லாம் போயிருக்கோம் இல்லையா, அது போல் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. மரத்துக்குள்ளெல்லாம் போணுச்சு. இது நல்லா ஃப்ரீயாக உள்ள இடத்துல போனப்போ இது எடுத்தது. இன்னும் நல்லா நிறைய அடசலான அங்கே ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க. அங்கேருந்து இறங்கி வயல்வெளி நம்ம பக்கம் இருக்குது, அது போல் இருக்குது இங்கே பார்த்திங்களா இருக்குது. இதில் இறங்கி நடந்து போயிட்டு இதுதான் அந்த லைம் ஸ்டோன் ராக்கு அப்படிங்கிறது. இது எப்படின்னா உள்ளுக்குள்ளே உள்ள குகை, குணா படத்துலலாம் வர்ற மாரி குகை. அதுக்குள்ளே வந்தோம்னா அப்படியே கட்டி கட்டியாக பனி கட்டி மாரி அப்படியே உறைஞ்சி உறைஞ்சி இருக்கும். அது கொஞ்சம் நாள் ஆணுச்சுன்னா செத்து போயிடுதுங்கிறாங்க. அது அப்படியே பாறை மாரி ஆகிடுது. அது போல் உள்ள இடம் அது. இது அதுக்கு மறுநாள் கப்பலில் போகிறோம். பெரிய கப்பல் இது. இதில் டான்ஸுன்னா மக்களை பட்டுச்சு பாருங்கள். எல்லா நாட்டுக்காரவங்களும் அதில் இருந்தாங்க. மக்கள், இந்திய மக்கள், எல்லா மக்களையும் பார்க்க முடிஞ்சிச்சு. எல்லாம் டான்ஸுன்னா அவ்வளோ டான்ஸு. அங்கே போய் நாங்கள் இறங்கிட்டோம். இதுதான் காவ்லாக் அப்படிங்கிற இடம். இங்கே ஸ்கூபி டைவிங் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. அது என்னன்னா இதுமாரி கப்பலில் அழைச்சிட்டு போய் நடுக்கடலில் சிலிண்டர்லாம் முதுகில் கட்டி விட்டு வெயிட்டெல்லாம் நிறையா உடம்பில் தொங்க விட்டு கடலுக்குள்ளே இறக்கி விட்டுருவாங்க. நம்ம உள்ளே போயிட்டு அந்த மீன்கள், பாறைகள், பாசி பாறைகள் இது போல் உள்ளதெல்லாம் போணுச்சு. என் பொண்ணு சௌபாக்கியா போனால், என் பையனுக்கு வெயிட்டு பத்தலைன்னு போக முடியலை. நானும் எனக்கு நிறைய ஆப்ரேஷன் பண்ணியிருக்குன்னு நானும் போக முடியலை. என் பொண்ணு துணிச்சலாக போயிட்டு வந்து போனது. ஆனால் எனக்கு இங்கே கரையில் பயம்னா பயம், உள்ளே சுறாமீன் வந்துடுதோ முதல்ல வந்துடுதோ அப்படின்னு பயத்தில் இருந்தேன். நான் அதை அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க தான் அழைச்சிட்டு போய் அவங்க கைட் பண்ணி எல்லாம் சுற்றி காட்டி தண்ணிக்குள்ளேயே அழைச்சிட்டு வராங்க. இங்கே இது என் பொண்ணும் இந்த பாண்டிச்சேரி பொண்ணு அது ஃப்ரெண்டுமா போனாங்க. ரொம்ப இந்த வீடியோ பார்க்கவே எங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு, நம்ம போக முடியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கு. இது நாங்கள் வந்து கப்பலில் இருந்தே எடுத்தோம். இது லென்ஸ் மாரி கொடுப்பாங்க, அதை வச்சு இந்த கப்பலில் இருந்தே
சின்ன போட்டு, போட்டில் இருந்து எடுத்தோம். இது இப்போ எங்கே பெரிய கப்பலில் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, ராஸ் ஐலண்டு அப்படிங்கிற இடத்துக்கு இப்போ போய்கிட்ருக்கோம். அங்கே தான் வெள்ளையர்கள் வந்து இழப்பாருன்னா ஒரு பெரிய தீவு அது. அந்த தீவில் வந்து பல அதிசயங்களை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரர் ஃபுட்போர்டில் நிற்கிறத. ட்ரெயினில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், இதுலேயுமா இங்கே பாருங்கள் டாப்லெலாம் ஏறிட்டு வர்றது வேடிக்கை பார்க்க. மீனெல்லாம், குட்டி குட்டி மீனெல்லாம் அப்படியே பவ்வால் மாரி பறக்கும் பாருங்கள், அப்படியே பறந்து பறந்து போனதை பார்த்தோம். இதுதான் அந்த தீவில் உள்ள வெள்ளையர்கள் தங்கின பில்டிங்கு. அப்படியே வேறாலேயே மூடிடுச்சுங்க, எல்லாம் வேறு தான். கிட்ட பிடிச்சி பார்த்தீங்கன்னா வேறு நல்லா தெரியும். இதெல்லாம் பெருசு பெருசாக இருக்கிறதெல்லாம் வந்து அந்த தண்ணியை சுத்திகரித்து கொடுக்குற மிஷினு, அதை சுத்திகரிப்பு பண்ணி, இதெல்லாம் வந்து அந்த சுத்திகரிப்பு பண்ணி நீச்சல் குளத்துக்கு அவங்களுக்கு குடிக்கிறதுக்கெல்லாம் கொடுக்குற இடம் அது. இது வந்து அந்த துறைமுகம், அது நாங்கள் போய் இறங்கின இடம். இதுக்கப்புறமா நாங்கள் போனது வந்து ராஜீவ் காந்தி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மியூசியத்துக்கு போய் பார்த்தோம். எங்கள் பிள்ளைங்களை பாருங்கள், எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அரட்டை. இது வந்து சாமுத்திரிக்கா மியூசியம். இந்த இடம் வந்து சாமுத்திரிக்கா மியூசியம்னு நல்லாயிருக்கும். இதுவும் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். இது வந்து ராதா பீச்சு. இங்கே போயிட்டு நீஞ்சி நீஞ்சி நீஞ்சிட்டோங்க. நான் சின்ன பிள்ளையில் நீஞ்சினதுக்கு இப்போ ஆசை தீர அந்த கடலில் நீஞ்சினோம். அருமையான பிளேஸு. இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த இதுவும் இந்த சாமுத்திரிக்கா மியூசியம் தான் இது. இந்த மியூசியத்தை தான் வந்து அந்த எடுத்த பையன் வந்து ஓட்டி 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 எடுத்துட்டாப்புல. அது உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்துக்குங்க. இந்த வீடியோ தான் இப்போ எனக்கு கிடச்சது. நல்லாயிருக்கும், ஆனால் பார்க்க அருமையாக இருக்கும். அதை நான் சொன்னேன் இல்லையா, 38 தீவுகளும் இதில் போட்டிருப்பாங்க. 38 தீவுகளில் உள்ள மக்களை பற்றியும் போட்டிருப்பாங்க. அதில் நிறைய இடத்துல ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு மலைவாசிகள் வந்து இருப்பாங்க. இவங்க எங்களை அழைச்சிட்டு போன கைடு சம்பத்குமார், இவர் வந்து எங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கி காட்டி நல்லாவே சுற்றி காட்டினாருங்க, செமையாக சுற்றி காட்டினார். மொத்தம் 6 நாட்கள் நாங்கள் வந்து அந்தமானில் இருந்தது. மொத்தம் போக வர எல்லாம் 7 நாள் ஆகிடுச்சு, 1 வாரம் ஆகிடுச்சு. இது அந்த மியூசியத்துக்குள்ளே அங்கே எல்லாம் நாங்கள் இப்போ ஒவ்வொரு இடத்தையும் போய் பார்த்ததெல்லாம் வந்து அந்த மியூசியத்திலேயே ஒன்றா ஒரு இடமா பார்த்தோம் ஃபோட்டோவாக. நல்லா இருந்துச்சு, அருமையாக. மிருகங்களோட உடல்கள், அப்புறம் அந்த மலைவாசிகள் பயன்படுத்துகிற வில்லு அம்பு, அவங்க என்னென்ன பயன்படுத்துகிறாங்க, அவங்க வாழ்க்கை நடைமுறை எப்படி, அதெல்லாம் கூட அந்த மியூசியத்தில் பார்க்க முடிஞ்சிச்சு. மக்களையும் நாங்கள் பஸ்ஸில் போகும்போது நேரடியாகவே பார்த்தோம். ஆனால் எட்டி பார்க்காதீங்க, எதுவும் சொல்லிடாதீங்க, ஃபோட்டோ எடுத்துடாதீங்கன்னு எங்களை பயமுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா ஈட்டி எரிஞ்சிருவாங்க, அதனால் பார்த்து வாங்க அப்படின்னு பயமுத்துனாங்க. அதனால் நாங்கள் ஜாக்கிரதையாக வந்தோம். அவங்களோட பழக்க வழக்கங்களை வந்து இங்கே மியூசியத்தில் பார்த்தோம். இப்போ வர்றவர் தான் எங்களுடைய கைடு சம்பத்குமார். இப்போ இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து சாத்தம் ஐலாண்டு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனோம். அந்த இடத்துல போஸ்ட் ஆஃபீஸுக்கும் போயிட்டு, ஏன்னா இது போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக கவர்மெண்ட் மூலியமாக போன டூர், இது ஃபேமிலியாக போனோம் எல்லாம். சென்னையிலேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து எல்லா இடத்துலையும் உள்ளவங்கெல்லாம் சேர்ந்து போன டூர் இது. அங்கேயும் போனோன்னே சாத்தம் ஏரியாவுக்கும் போனோன்னே டக்குன்னு எல்லாம் ஓடிப்பி போஸ்ட் ஆஃபீஸுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு அங்கே வந்து பெரிய ஒரு அரவை மில்லு இருக்குது. அந்த மில்லை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம பக்கத்துலலாம் அந்தமாரி பெரிய அரவை மில்லை பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாமே மிஷினு, ஒரு சில வேலைகள் மட்டும்தான் மனிதர்கள் செய்கிறாங்க, மற்ற எல்லாமே வந்து மிஷின் தான். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த அரவை மில்லு சாத்தமில் உள்ளது. எல்லாமே நாங்கள் மேல் பகுதி கீழ்ப்பகுதி எல்லாமே அழைச்சிட்டு போய் காட்டினாங்க. மிஷின், ஒவ்வொரு மிஷினையும் பார்த்தோம்னா அப்பா அவ்வளோ பயங்கரமாக மிஷினே தூக்கி தூக்கி விட்டு அதில் நம்ம மாட்டினோம், நம்மளை 7 பகுதியாக பிரித்து எரிஞ்சிடும் அந்தமாரி மிஷினு. இந்த பகுதியுமே அந்த பையன் எடுக்கும்போது அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ஸ்கிப் ஆகுது, என்னங்கிறது தெரியலை. ஆனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவெலாம் கலெக்ட் பண்ணி நான் இப்போ போடுறேன், உங்களுக்காக மட்டுமே போடுறேன். பார்த்து எல்லோரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு 10 பைசா செலவு இல்லாமல் ஃப்ரீயாகவே அந்தமானை சுற்றி அதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கடமைகள் வந்து எனக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான். எப்படி இருந்துச்சுங்கிறதையும் வந்து சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், மிஷின் ஓடுதோ இல்லையா, வீடியோ ஓடு 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 ஓடுன்னு ஓடி மனுஷர்கள்லாம் டங் 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 டங்குன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. இத்தோடு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.